தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் தாமிரபரணி மற்றும் கோதையாற்றின் அருகில் உள்ள விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்தது. விவரங்களை செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விஷ்ணு, அரபிக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக டவுட்டே புயல் என பெயர் சூட்டப்பட்ட புயல் தற்போது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4 தினங்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால வந்து அம்மாவட்டத்தில் உள்ள பிரதான அணைகள் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தார் போன்ற அணைகள் எல்லாம் நிரம்பி வருவதால் பேச்சிப்பாறை அணை அபாய 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை அபாய அளவை தாண்டி தற்போது 43.13 அடியை எட்டியதால் வந்து நேற்றைய தினம் 500 அடி கன அடி வினாடிக்கு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. தொடர்ந்து மீண்டும் அணைக்கு உள்வரத்து வந்து வினாடிக்கு 2485 அடி தண்ணீர் உள்வரத்து வந்து கொண்டிருப்பதால் தற்போது வந்து அணையிலிருந்து 4245 அடி வினாடிக்கு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் வந்து தாமிரபரணி, கோதையார் போன்ற ஆறுகளில் வந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் சுமார் 8000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள், ரப்பர், வாழை, காய்கறி போன்ற பயிர்கள் வந்து தண்ணீரில் மூழ்கி பெரிதும் பாதிப்புக்குள்ள உள்ளாகி உள்ளது. அதே போல திக்குருசி பகுதியில் வந்து சிதறால் திக்குருசி சாலையில் வந்து தண்ணீர் தேங்கி சுமார் 1 கிலோமீட்டர் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்துக்கு பெரும் சிரமமாகி சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றி வேண்டிய நிலையும் ஆபத்தான நிலையில் பயணிக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் 25க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்து வீடுகளிலிருந்து மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். அதே போல அடிக்கடி சூறைக்காற்று பலத்த காற்றுடன் மழை பெய்வதால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 3 நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளது. மேலும் வந்து கடலோர கிராமங்களை பொறுத்தவரையும் அடிக்கடி கடற்சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கரை திரும்ப 100க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கரை திரும்பியுள்ள நிலையில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. அரபிக்கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள துறைமுகங்களில் பாதுகாப்பாக கரையை ஒதுங்கியதாகவும் கூறப்படுகிறது. மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையிலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பாதிப்புள்ளாக மக்களை முகாம்களில் அமைக்க அரசு பள்ளிகள் தயார் நிலையில் உள்ளது. கடலோர பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டால், கடற்சீற்றத்தால் பாதிக்கப்பட்டால் மீனவர்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல முகாம்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அமைத்து கொண்டிருக்கிறது. விஷ்ணு, தகவல்களுக்கு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு